மாதிரியே நமக்கு குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இந்த பங்குனி மாதத்தில் செவ்வாய் பகவான் சனியுடன் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒரு மாதம் நடக்க இருக்குங்க. அதாவது வருகின்ற பங்குனி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவானும் வீற்றிருக்கிறார். அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டுருக்கு. எப்பொழுதுமே சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைவு இருக்கிறது அந்தளவுக்கு யோகம் இல்லை. அவர் இந்த சனியும் செவ்வாயும் இருந்து பார்க்கக்கூடிய இடங்களும் பழுதுபடும், இருக்கக்கூடிய இடங்களும் பழுதுபடும்ன்ற விதிங்க. அப்போ உங்களோட ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போயிருந்தாலும் 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டு அப்படின்ற விதிங்க. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடு முனைவாசல் வண்டி வாகன யோகத்தினால பிரச்சனைகள் வரலாம். சனியும் செவ்வாயும் சேர்ந்து நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாகனங்கள் இயக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாகனங்களில் டயர் சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு போங்க. அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் வாகனத்தில் நிரப்ப வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்ல வரேன். ஏன்னா சனி செவ்வாய் நெருப்பு தத்துவ கிரகங்க, அது காற்று ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாகனங்களில் பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கும் மேச ராசி அன்பர்களுக்கும் முழுமையாக பொருந்தும்ன்றதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள், கடன்கள் சந்திக்கணுன்ற ஒரு விதியும் இருக்கு. அதே போல வண்டி வாகன தடைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இந்த ஒரு மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் சரியாக சொல்ல வருங்க, வண்டி வாகனங்கள் இயக்காம இருக்கதே விசேஷத்தை கொடுக்கும். நான் எங்களோட தொழிலே இதுதானே சார், நாங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டி தான் உழைக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறதுனாக்கா கண்டிப்பாக இரவு நேர பயணத்தையாவது தவிர்த்துக்குங்க. பகல் முழுக்க வண்டிகள் ஓட்டுறது சிறப்பாக இருக்கும், இரவு நேரத்தை டிராவலிங் பண்றது குறைச்சிக்கிறது நல்லா இருக்கும். இல்லையே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வண்டி வாகனத்தினால் தடைகள் ஏற்படுறத பார்க்க முடியும்னு சொல்லலாம். அதேபோல் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா 4ஆம் இடம் வீடு முனை வாசல் அல்லவா, வீடுகளில் தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு கொஞ்சம் வீடுகளில் இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இணைவு இருக்குங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரிய பகவான், ராசிக்கு 8ஆம் அதிபதி புதன் பகவான். அப்போ சூரியனோட ராகு சம்மந்தப்படுறதுனால முக்கியமாக தெளிவாக சொல்ல வரங்க, இந்த விருச்சிக ராசி அன்பர்களின் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படலாம். மலை பிரதேசங்களில் தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பாவின் உடல்நிலை கவனம் எடுத்துக்கணும். அப்பாவுக்கு கண்டத்துக்கு நிகரான ஆபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுங்க. சார், இந்த மாதம் தொடங்குனதுலேருந்து இந்த பலன்கள் சொல்கிறதுலேருந்து நெகட்டிவான பலன்கள் சொல்கிறீங்களே, அப்போ பாசிட்டிவான பலன்கள் எதுவும் இல்லையா அப்படின்றது தயவுசெய்து கேட்க வேண்டாம். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வரங்க, ரிஷபம் துலாமை இந்த 2 ராசியை தவிர்த்து மீத 10 ராசிக்காரர்களுக்குமே இந்த மாத காலகட்டம் அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. அதில் குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் முக்கியமாக நீங்கள்லாம் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் கனரக வாகனங்களை வச்சு இயக்குறீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். 4 பேர் வச்சு முதலீடு போட்டு வேலை செய்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் தீயணைப்புத்துறை, ராணுவத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்ற விதிங்க. அப்போ தீயணைப்புத்துறையில், காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சவால் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இந்த மாத காலங்களில் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றது மாதிரி தெரியாது. அங்கங்கே பிரச்சனைகள், கலவரங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். அதே போல் வண்டி வாகன தடைகள் அதிகமான வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம். அதுக்காக நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்றனால சொல்ல விரும்புகிறேன். அதனால் இந்த மாத காலகட்டம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரன்று விதிங்க. எச்சரிக்கை இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படணும், பின்னர் வந்து கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உண்மையான சொல்ல வரங்க, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வருட காலம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகங்கள் வலிமையாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த ஒரு மாத காலம் மட்டும் எனக்கு தெரிஞ்சாலும் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்யாமல் இருந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரன்று விதிங்க. இந்த ஒரு மாத காலம் மட்டும் செய்யாமல் இருங்க, அதுக்கு பிறகு எல்லாமே யோகமான ஒரு காலகட்டங்கள் வரும்போது சிறப்பாக இருக்குன்ற விதிங்க. அதே போல் புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தனக்கு ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால முக்கியமாக சொல்ல வரங்க, தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து நேர்மையாக இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராணுவத்துறை, போலீஸ் துறையில் இருக்கவங்க, தீயணைப்புத் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பதவிகளை பாராட்டி பார்த்தீங்கன்னா கௌரவ புகழ்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. காரணம்
என்னன்னு சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் பகவான், 11ஆம் அதிபதி புதன் பகவான். அவன் வந்து தனக்கு 5ஆம் அதிபதியோட தொடர்புறாருங்க, அது ராகுவோட சம்மந்தப்படுறாருங்க. அப்ப ராகு புதன், புதன் வந்து நீசம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. நீசம் பெற்ற கிரகத்தோட ராகு சம்மந்தப்படுற போது கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருந்தாலும், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை குடிக்கக்கூடிய கிரகம் இதே அமைப்புகளா இருக்கனால, இந்த மாதிரி அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள சமுதாய தொண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க செய்த அந்த தொண்டின் காரணமாக உங்களுக்கு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்தும் கூட இந்த மாதத்துக்கு பிறகு உருவாகும். ஆனா இந்த மாதம் முழுக்கவுமே நீங்க கொஞ்சம் சவால் நிறைந்த காலகட்டமா தான் இருக்கும். என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட அமைப்புல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான தடைகள் ஏற்படலாம், குடும்ப உறவுகள் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த மாத காலகட்டத்தில் உண்மையான சொல்ல வரங்க, வாய்ப்புகள் கிடைச்சால், அதாவது கொஞ்சம் வயது உள்ள அந்த யங்கஸ்ட் பீப்புள் யாரா இருந்தாலும் தெரியுங்க, இந்த மாத காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சுன்னா ரத்த தானம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றதுங்க. அதனால வாய்ப்புகள் கிடைச்சா ரத்த தானம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றதுங்க. அதே போல 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. உங்களுக்கு இந்த நேர காலங்களில் பேர், புகழ், கௌரவம் கிடைச்சிருந்தாக்கா இந்த உலகத்துக்கு நாலு பேருக்கு தெரியக்கூடிய அளவுகளில் உங்களுக்கு இந்த புதிய பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றதுங்க. அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பவகரணத்தில் பிறந்ததுனால இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவகரணமாக இருக்கனால செவ்வாய் பகவானே உங்களுக்கு யோகாதிபதியாக வர்றதுனால இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல் விலகுன்றவிதிங்க. ஏன்னா கர்ணநாதன் தான் காரிய சித்தி ஏற்படுத்தக்கூடிய கிரகம். இந்த கர்ணநாதன் வழிபாடு செய்ய செய்ய மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல் விலகுன்றவிதிங்க. மற்ற இடத்துல எதுவும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டத்தில் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வதனாக மலை பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியுன்றவிதிங்க. அன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும்னாக்கா காலையில் எழுந்த உடனே விநாயகருக்கு ஒரு நல்ல நிதி போட்டுட்டு நீங்கள் வெளியே கிளம்புனீங்கன்னா அன்றைய நாளுக்கு பிரச்சனை இல்லாமல் வண்டி வாழ தடைகள் இல்லாமல் இருக்க முடியுன்றதுங்க. இந்த ஒரு மாத காலம் மட்டும் போட்டும், ஏப்ரல் 30ஆம் தேதி பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்து குருபகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருட காலத்துக்கு யோகமான பலன்கள் வாரி வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த ஒரு மாத காலம் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சட்டத்துக்கு புறமான வேலைகள் செய்யாதீங்க. நீதிக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு பேர், புகழ், கௌரவம், இந்த வாழ்க்கையிலேயே அனுபவிக்க முடியாத சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுகளுக்கு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். சரியாக நீங்கள் நீதிக்கு நேர்மையாக நடக்கிறது உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்கூடிய சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.